தைவான் நாட்டு நிறுவனத்துடன் காலணி தயாரிப்புக்கான புதிய ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்றது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க? அதாவது தைவான் நாட்டை சேர்ந்த இந்த தொழில் நிறுவனங்கள், அதாவது பாத்தீங்கன்னா பவுச்சன் குடும்பத்தைச் சேர்ந்த ஐக்ளோரி ஃபுட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் காலணி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ் வந்து உற்பத்தி பண்றதுக்கான புதிய ஆலை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பாத்தீங்கன்னா சட்டமன்ற நிகழ்வுகளின் தொகுப்பினை செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது பாத்தீங்கன்னா பார்வை அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சைகை மொழியில் மொழிபெயர்ப்பாளர்கள் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சைகை மொழியில் 10 நிமிடங்கள் ஒளிப்பதிவு செய்து ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும். இது இந்த திட்டத்தை வந்து தற்போது தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக தமிழக இந்த யூடியூப்ல பாத்துக்கலாம். செவித்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் தற்போது சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் துறையுடைய மானிய கோரிக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. அதனை ஒட்டி முதலமைச்சர் அந்த துறையுடைய அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.